தமிழ் சினிமாவின் பெருமையை இந்திய அளவில் கொண்டு சென்றவர்களில் மிக முக்கியமானவர் ஏ.ஆர். ரகுமான். யாருமே இந்தியாவிலிருந்து வாங்க முடியாத ஆஸ்கர் விருதுகளை இரண்டு அள்ளி தந்தவர் இவர். விஜயின் மெர்சல் படம் கடந்த வருடம் வெளியாகி ரசிகர்களின் அமோக வரவேற்பை பெற்றது. தற்போது விஜய் முருகதாஸ் மூன்றாவது முறையாக இணையும் புதிய படத்திற்காக ரசிகர்கள் தற்போதே ஆவலாக வெயிட்டிங். படத்தின் படப்பிடிப்பும் பொங்கலுக்கு பிறகு அல்லது பிப்ரவரி மாதம் தொடங்கும் எனவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் இப்படத்திற்கு இசையமைக்க ஏ.ஆர். ரகுமான் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் தற்பொழுது ஒரு பாடலை இசையமைத்து முடித்து விட்டாராம். இவர் ஒரு படத்தில் கமிட் ஆகிறார் என்றால் அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகிவிடும். இவர் பல மேடைகளில் தான் ரஜினி, கமல் ரசிகன், அதிலும் ரஜினி எனக்கு மிகப்பெரிய ரோல் மாடல் என்றெல்லாம் கூறியுள்ளார். ஆஸ்கர் நாயகன் ஏ.ஆர். ரகுமான் தனது இசைப்பயணத்தை தொடங்கி 25 ஆண்டுகள் ஆகியுள்ளதாம். இதனையொட்டி இந்தியா முழுவதும் தற்பொழுது இசை கச்சேரி நடத்தி வருகிறார். இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் இன்று நேற்று நாளை என்ற பெயரில் நேற்று நடத்திய இசை விழாவில் ஆளப்போறான் தமிழன் பாடல் வந்தபொழுது ரசிகர்கள் மத்தியில் மெர்சலான வரவேற்பு கிடைத்தது. இந்த பாடல் உலகம் முழுவதும் இவ்வளவு பிரம்மாண்ட ஹிட் ஆனதற்கு காரணம் தளபதி விஜய்க்கு ரகுமான் மேடையிலேயே நன்றி கூறினார். அப்பொழுது ரசிகர்களின் சத்தம் காதை பிளக்கும் அளவிற்கு இருந்தது. Everybody, this is a very special occasion, 25 years of Rahman, and most importantly, last week was his birthday, so to celebrate birthdays, we have a small token to give him, in appreciation of his Rahman, best present we can give you, the number one album of 2017, congratulations. Thank you so much to Vijay. Rahman! To Vivek, Penandal, and all of you. God bless. ஆளப்போறான் தமிழன் பாடல் பற்றிய உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.